தீபங்கள் ஜொலிக்கும் தீபாவளி திருநாளை அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸுடன் தித்திக்கும் தீபாவளியாய் ஆக்குங்கள். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட். அடகு நகை மீட்டர் சிறந்த விலைக்கு விற்க ஐஎஸ்ஓ சான்று பெற்ற அரினா கோல்ட். தங்கம் நகைகள் விற்க 8098008888 தமிழகம் மற்றும் புதுச்சேரியில். ராஜ்மஹால் தீபாவளி வாடிக்கையாளர் திருவிழா. ஸ்லோகன் எழுதுங்கள், பரிசு வெல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்கூட்டர் மற்றும் பைக் பரிசு. தீபாவளிக்கு ஆடைகள் வாங்கி பரிசு திருவிழாவிலும் பங்கேற்க உங்களை அன்புடன் அழைக்கிறது ராஜ்மஹால் மதுரை. சென்னை கிராக்கர்ஸ் போரூர். மெகா சேவிங்ஸ் ஆஃபர், பட்டாசு வாங்குங்க. 50-70% கேஷ்பேக் ஆஃபர் மற்றும் பரிசுகளை வெல்லுங்கள். ஹோம் டெலிவரி ஆப்ஷனும் உண்டு. ஒரு மனுஷன் நடுவுல வந்தா நிப்பாட்டணும். லூசு பையல வண்டி போயிட்டு இருக்கு, நடுவுல குறுக்கால பையற ஒருத்த வலி கேட்டு ஒருத்தர் வர்றாங்க. வலி கேட்டுனா இப்படி லிஃப்ட் கேக்கணும். வந்து ஒரு ஸ்டைலா வரலாம்னு பார்த்தேன். அது இன்னைக்கு விளாக் எடுக்கணும், எல்லாரையும் வந்து கவர் பண்ண போறா அப்படின்னு மக்களை சந்தோஷப்படுத்தணும். பண்ணலாம். அவங்க என்னெல்லாம் வந்து ஃபன்னாக இருக்காங்க, என்னெல்லாம் நம்ம கிட்ட டார்ச்சர் பண்ணுறோம், நம்ம என்ன டார்ச்சர் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் காமிக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்திருக்கோம். பார்த்து வச்சுட்டா எல்லாரும் ரூம் எங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுறாங்க பார்த்து வச்சிருக்கேன். அது உங்கள் ரூமா இல்லை, அப்படி சொல்ல இல்லை, தெளிவாக சொல்லணும்னா ரூமில் என்னென்னலாம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. போயிட்டு ஒரு ஒரு டீமாக சந்திக்கிறோம். புது நிறைய யூடியூபர்ஸ் புதுசாலாம் வந்திருக்காங்கண்ணே. நம்ம எப்போவுமே ரிப்பீட்டடாக நக்கல் லைட்ஸ் இப்படி இவங்களை மட்டும் கூப்பிடுவோம்ல. இப்போ அப்படி இல்லாமல் நிறைய அப்கமிங் யூடியூபர்ஸ் எல்லாருமே நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியும் புரியும் புரியும். சரி வரலாம். நான் போயிட்டு கெட்ட சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவா. வந்துருங்க. ரெடி? நாங்கள் உள்ளே போயிட்டு யார் யார்ட்ட எப்படி பழகணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தோம். நம்ம வந்து பழகணும். அவங்களுக்கு பிடிக்கலனா அதோட விளக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க், இப்போ இவன் பேசுனதுக்கே ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா இவனை மட்டும் நான் தனியாக அனுப்ப போகிறேன். ஓகேவா? எல்லார்ட்டையும் என்ன பேசிட்டு வரான் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி போய் இவன் என்ன பேசுனா என் ஆங்கரிங் திறமையை காட்டுற நேரம் வந்து தர்ஸ்டி க்ரோ யூடியூப் சேனலோட அம்பானி சங்கரன் டீம் தான் இருக்காங்க. பாங்கண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் டீம் டீமோட வந்திருக்கீங்க. டீம் அப்படி என்டர் பண்ணிடலாமா? இவங்க வந்து புவனேஸ்வரி, வரதா மனோஜ், சாப்ளின் சுந்தர், அவர் சிங்காரவேலன். சிங்கார ஒரு மாதிரி டீமே எல்லா டேலண்ட்ஸும் இருக்கா மாதிரி. அண்ணன் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்காரு. தெரியும் ஸோ இப்போ அந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி. ஸோ அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்கோம். உங்களை பற்றி எல்லாம் அதை பற்றி பேசுகிறோம். கரெக்டாக எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. தேஸ்டி க்ரோ அது ஃபஸ்ட்டு வந்து தேஸ்டி கவுன்னு படிச்சிட்டேன். தேஸ்டி கவு தேஸ்டி கவு தேஸ்டி கவு வந்துட்டாங்களா? தேஸ்டி கவு எனக்கு தெரியும். எங்கள் நம்ம சேனலில் ஒருத்தர் நடிப்பாப்பில் கண்டனே அவர் திருஷ்டி க்ரோ நான் என்ன பண்ணுறது சேனலுக்கு திருஷ்டியே வரக்கூடாதுன்றதுனால அப்படி சொல்கிறாங்க. அம்பானி சங்கர்னு உங்கள் பேர் வச்சுருக்கீங்க. ஒரு நாள் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க, உண்மையாலே நீங்கள் அம்பானி ஆகிட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போயும் இதே மாதிரி கேஷுவலாக எப்பயும் போலதுன்னு சொல்லிடுதான். இல்லை நான் அம்பானி ஆகிட்டா நமக்கு நிறைய பணம் வரும். பணம் வந்துச்சுன்னா அது பாட்டு இருக்க போது எப்போ இருந்தாலும் மூணு காலம் தானே சாப்பிட போகிறோம். அதுக்கு மேலே என்ன ஒன்று அப்படின்னு சுந்தரண்ணே ஃபைட் மாஸ்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைட் மாஸ்டர் நிற்கிற பொருத்தனை பார்த்தாலும் தெரிஞ்சு ஒரு ஃபைட் மாஸ்டர் கிடையாதுன்னு. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் இந்த இது இந்த உடம்பு நிற்கவே நிற்காது. கூட நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நான் என்னென்னா கொஞ்சம் காலில் அரைச்சு பிரேமிக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு சம்திங் ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட வந்திருக்கேன். பாடி லாங்குவேஜ் போல அண்ணா பாடி லாங்குவேஜ் ஏ மிஸ் பண்ணிடாதியே ஏ வருத்தப்படுவியா அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காகவே இருக்கு. சூப்பர் ஃப்ரேம் இருக்குல்லண்ணே. இது இல்லை நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, நானும் இல்லை, இங்கே தான் வச்சிருக்காங்க ஃப்ரேம். நன்றி வரேண்ணே. இங்கே போய் ரூமில் வச்சுட்டு இருங்க. ஓகே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்து டீ நல்லா இருக்கு, வாங்கி குடிங்க. ஏன்னா ஆங்கர்
அங்க கால் இல்லையா உன்ன போட்டாயா சீக்கிரம் வந்துயா ஆமா ஆமா சின்சியரா போய் நடிக்க போறேன் ஓகேவா வந்து என்ஜாய் பண்ணியாச்சு நடிப்போம் நடிப்போம் நடிச்சு நீ இதே மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருப்ப யா ஆங்கர்னா ஆங்கர்னா இப்படி இது பாரு ஆங்கர் இல்லடா நம்ம அடுத்த மக்கள் என்ன பண்றாங்க போய் பாப்போம் பை நல்லா பீ அலை எல்லாம் இது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கீங்களா தானே கோயம்புத்தூர் கொசும்பு கொசும்பு கொஞ்சம் நக்கலான பேச்சு கொஞ்சம் குடும்பு குடும்பு ஆனா பொண்ணு கிட்ட மீற மாட்டோம் மரபு மரபு அட உழைப்புல நாங்க எல்லாம் எறும்பு எறும்பு ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நல்லா இருந்தோம் அன்பேல் தாத்தா தாத்தா மட்டும் என்ன எங்க போனாலும் சொல்லிட்டே இருக்கு நிறைய பேர் அக்கவுண்ட் கூப்பிடலன்னு ஃபீல் பண்ணுவாங்க அக்கவுண்ட் கூப்பிடவே ஃபீல் பண்றாங்க எப்படி இருக்கு bro டிஜிட்டல் தீபாவளிக்கு வந்திருக்கீங்க ஃபுல் பிளாங்க் இப்போ இந்த தடவை என்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க நிறைய டான்ஸ் சீக்வென்ஸ் அது இது सेलिब्रेशन மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்கீங்க நான் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் வந்திருந்தேன் போன வருஷம் என்னால வர முடியல இல்ல एक्चुअली போன வருஷம் நாங்க கேட்டோம் நிவேத் அக்கா வராங்களான்னு அவங்க அந்த டைம்ல ரெண்டு மூவிஸ்ல பிஸியா இருந்தாங்க அதனால ஆமா தான bro கண்டிப்பா கண்டிப்பா அது அந்த மூவி நிறைய பண்ணிட்டு இருக்கு அது மலையாளமா தெலுங்கா bro அதெல்லாம் வந்து கன்னடத்துல கன்னடத்துல ஒரு ரெண்டு படம் ஹிந்தில ஒரு நாலு படம் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு நடிக்கறாங்க ஆமா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க நாங்களும் கெட்ட அலப்பறைகளை கொடுக்க போறோம் நீ நக்லைட்ஸ் டீம் வராங்க அப்படின்னு நாங்க டீம் அப்படியே கும்பலா கூட்டு வந்துருவீங்க ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி இருக்கும்னு பார்த்தா சுத்தமா வரணும்னு எங்களுக்கும் ஆசைதான் ஆனா அங்க ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு மக்களுக்கு மக்களுக்கு சொல்லிருங்க மக்களுக்கு மன்னிச்சுக்கோங்க அவங்க வேற வேற பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு பதிலா நாங்க ஐயோ ஐயோ இப்ப கமெண்ட்ஸ்ல என்ன திட்டுவாங்க நக்லைட்ஸ் டீமை மன்னிப்பு கேட்க வைக்கிறியா நீ நக்லைட்ஸ் டீமை மன்னிப்பு கேட்க வைத்த ஹர்ஷத் கோமா மாசா எத்தா பக்கா ஹாப்பி தானே பக்கா எண்டிங்கோட முடிச்சிருச்சு எண்டிங் எண்டிங் என்னது காபி 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 காபியா காபியா ஓகே அவர் உங்க ஸ்டைல்ல ஓ காபியா காபி நல்லா டேஸ்ட் உண்டு அது எப்படி bro ரிஹர்சல் எல்லாம் போனீங்களா அதுக்குனே அத நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா நீங்க அதனாலே ஒரு மலையாள பொண்ண லவ் பண்ணீங்க இதெல்லாம் புதுசா இல்ல இருக்கு அனிஷிக்கு வந்து பிலிப்பீன்ஸ் வரைக்கும் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போட்டு நம்ம நக்லைட்ஸ் டீமை பார்த்தோம் ஆக்ரோஷமாக இருக்கும் அதில் அனிருத் ப்ரோலாம் வந்து லஞ்ச் டின்னருக்குலாம் ரெடி ஆகிட்டாங்க என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த விளாகில் அப்படியே மெயின்டைன் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே இங்கே ஒரு ஷூட் போயிட்டுருக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் இங்கே இந்த கண்ணாடி ரியர்சல் போயிட்டு இருக்காங்க இவங்க ஷூட் போயிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணா அப்படி போயிடும் அடுத்த பாப்போம் அப்படி வந்து நீங்க அப்படியே அப்படியே அடடா நம்ம பாய்ஸ் தான் இருக்கு ஃப்ரீயா இருக்காங்க போல தம்பி போய் வாங்க பிராங்க்ளின்
அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால அடுத்து சினிமாவே அவர் அங்க ஒரு வேலை பாக்குற மாதிரியே இருக்காங்க அந்த வேலை பாக்குற மாதிரி நடிக்க சொல்லிருக்காங்க கேமரா திரும்பதுக்கு அப்புறம் நடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் நம்மளுக்கு ரியர்சல் ரியர்சல் பாக்குறாங்க ஓகே நான் அப்படி தான் மெத்தட் ஆக்டிங் நான் பண்ணுவேன் சச்ச பாலா 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 நான் ஆக்டிங் ஒரு மெத்தட் பண்ணுவேன் ஐயோ ரெண்டு பைக்கு மோனு நடந்துருச்சு வெல்கம் டு டிஜிட்டல் தீபாவளி நீங்க எப்படி எப்படி பசங்க எப்படி ஷூட் டைரக்ஷன் பண்றாங்க அது நல்லா பண்றாங்க இப்போதான் எனக்கு ஒரு சாட் கொடுத்தாங்க நடிக்க போனே கரெக்டா நீங்க வந்துட்டீங்க நான் இந்த கேமராக்கு நடிக்கிறது அந்த கேமராக்கு நடிக்கிறது இல்ல அண்ணனுக்கு தெரியுமா இல்லையா காலையில நான் அண்ணன் கிட்ட பேசும்போது அண்ணனுக்கு ஒரு பேட் லாங்குவேஜ் அப்படிதான் இப்ப பேசிட்டு இருக்காரு இப்ப சாட் என்ன சாட் வைக்க வரேன் தெரியல என்ன பேசுறாரு சூப்பர் ப்ரோ கலக்கிறீங்க நாங்க நாங்க முடிங்க நாங்க முடிச்சு வந்துடுறோம் வேட்டி பறந்து போக போகுது எப்படி நீங்க டீ குடியே டீ வாங்க நம்ம பேசுவோம் பழகலாம் அப்படின்னு சரி பிரதர் வந்தாதான் நான் பழகுவேன் எனக்கு ஃபுல்லா பாய்ஸ் தான் இருக்காங்க உங்களை தான் கூப்பிடுறேன் பாய்ஸ் தான் இருக்காங்க எனக்கு கூப்பிடுற ரொம்ப தப்பா பேசுறாங்க புது ட்ரெஸ் எடுக்கல எதுவும் பண்ணல சரி இப்ப யாரும் எடுத்தோம் இந்த ஒரு பேரை சொல்லி டீம்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க நீங்க வேற ஷூட்டுக்காக வாங்கணும் அதான் அப்கமிங் வந்து ஒரு வெப் சீரிஸ் இருக்கு ரெண்டு ட்ரை சீரிஸ் இருக்கும் ட்ரை சீரிஸ் இல்ல மூணு ஆமா மினி சீரிஸ் சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்வீங்க அத நாங்க சொல்ல வேண்டாம் நாங்க ஒரு எடுப்போம் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் சொல்லுவோம் நாங்க வீடியோ மூணு எபிசோட் ட்ரை சீரிஸ் ஆறு எபிசோட் போனாதான் அது மினி சீரிஸ் ஆறுனா சிக்ஸ் சீரிஸ் சீர்ஸ் போட்டு குடிக்கிறனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க பீர் பாய்ஸ் வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமா இருக்கனால ஓகே 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 அப்புறம் ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல அதனால வேற ஒன்று கால் மேல கால் போட்டு மோர் குடிக்கிற அழக பார்த்தாலே தெரியும் அது நம்ம விவேகானந்த் அப்படியா ஏன்னா இப்ப இத்தனை தடவை பிடிக்கிறீங்க டிஜிட்டல் தீபாவளிக்கு முத முறையா வந்திருக்கீங்க என்னடா கெஸ்ட் கிட்ட கேட்டு கேட்டு திரும்பி வந்து எங்க இந்த டைம் ரெசார்ட்ல ரெசார்ட் வந்தது என்னடா ரெசார்ட் வந்தா வழக்கமா என்ன பண்ணுவோம் பாய் வச்சு படுத்துருவோம் பாய் வச்சு படுத்துருவோம் இல்ல ஸ்டம்ப் நட்டி கிரிக்கெட் விளையாடுவோம் இப்ப நீங்க ஃபுல்லா vlog தான் பண்ண போறீங்க இப்பலாம் vlogs பண்ணலாம் மத்த ஏதாவது பண்ணா கண்டென்ட் வேணும் இத கண்டத பேசிட்டு இருக்கோம் டிஜிட்டல் தீபாவளி வந்து ஜாலியா பண்ணா ரொமான்டிக்கா இருக்கு இருக்கு ரொமான்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கு 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 எல்லாமே இருக்கு இந்த தருணத்துல நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி ஜாயின் ஆக போறாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா யாரும் இல்ல அசன் கொண்டு என்னீங்க பெண்களுக்கு
பொண்ணு ரெடியாவே லேட் ஆகும், பெண்களா ரெடியாகவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், சக்கரை இருக்கும், பால் இருக்கும், வேற என்ன இருக்கும்? டீல தண்ணி இருக்கு. என்னண்ணா இங்க வாங்க, டீ காஃபியான ஒரு மூணு டீ. சரி பண்ண, இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் டீல தண்ணி இருக்குமா? எப்படி பால் கெட்டியா இருந்தா டீ வரதுனால தண்ணி ஊத்துவாங்க. டீல வந்து எப்படினா மாட்டு மடியில இருந்து டைரக்டா அப்படியே குடிச்ச ஒரு பால். காஃபில என்ன இருக்கு நீ விட்ட கேப்பானே? காஃபில பால் இருக்கும், காஃபி தூள் இருக்கும். அடுத்துல நிறைய இது மாதிரி பண்ணுதான். இது உங்கள் டிஜிட்டல் தீபாவளி 2021.